வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே, இரும்பின் இதயம் அத்தியாயம் 3. சொல்லுங்க மிஸ்டர் அறிவழகன். ஜெயச்சந்திரன் முன் அவனுடைய அலுவலக அறையில் அறிவழகன் திருவரம்பூர் இன்ஸ்பெக்டர் அமர்ந்திருந்தார். சார், இதுவரைக்கும் 8 கேஸ் பதிவாயிருக்கு சார். திருவரம்பூர்ல 2, இந்திரா நகர்ல 2, அப்புறம் கணேஷ் நகர், திருவள்ளுவர் நகர், அரியமங்கலம் ஏரியா, பொன்மலை, இங்கெல்லாம் ஒவ்வொன்னு. எல்லாமே சின்ன பிள்ளைங்களா? ஆமா சார், எல்லாமே 10 வயசுக்குள்ளதான். எல்லாமே பூங்கால, கோவில்ல, ஸ்கூல்ல, இப்படி பொது இடத்துலதான் சார் நடந்திருக்கு. சரி, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? விசாரிச்ச வரைக்கும் எல்லாமே ஒரே ஆள் தான் சார் பண்ணிருக்கான். 10 நாள் 15 நாள் வித்தியாசத்துல நடந்திருக்கு. அதனால ஒவ்வொரு பிள்ளையா சிட்டிய விட்டு வெளியே கொண்டு போயிருக்கலாம்னு சந்தேகப்படுறேன் சார். ட்ரேஸ் அவுட் பண்ண முடிஞ்சுதா? அவர் தலைகுனிந்தார். சரி மிஸ்டர் அறிவழகன், அவன் இந்த வேலையை தொடர்ந்து செய்வான். போலீஸ் அலர்ட் ஆனது தெரியாம குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எல்லா பொது இடங்கள்லயும் கண்காணிக்க ஏற்பாடு செய்யுங்க. உங்களுக்கு உதவியா ஒரு டீமை நான் ஏற்பாடு செய்யறேன். 6 பேர் கொண்ட டீம். நம்ம 7 பேரை தவிர விஷயம் வெளியே போகக்கூடாது. இத பற்றி நாளைக்கு பேசலாம். இப்போ நீங்க கிளம்புங்க என்றான். ஓகே சார், விரைப்பாக சல்யூட் அடித்துவிட்டு அகன்றார் அறிவழகன். ஜெயச்சந்திரன் வீட்டில். என்ன பெரியப்பா, 4 நாள் தான் ஆகுது போயி அதுக்குள்ள வந்து நிக்கிறியேன்னு கேக்குறியாப்பா? ஐயோ, என்ன பெரியப்பா, நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, உடனே வந்துட்டீங்களே. ஒருவேளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவை மாத்திக்கிட்டீங்களோன்னு கேட்டேன். சிரித்து கொண்டே பதில் சொன்னான். அப்படி போடு, கல்யாணம்னு சொன்னோன்னு சோக்கெல்லாம் அடிச்சு சிரிக்கிறியே என்று அவனை மேலும் பேச்சுக்கு இழுத்தார். அவன் அதற்கு லேசாக சிரித்தான். அவ்வளவுதான், இந்தாப்பா இதுதான் பொண்ணோட போட்டோ, பிடிச்சிருக்கா பாரு. அவன் படத்தை வாங்கி பார்த்தான். பெண் மிக அழகாக இருந்தாள். அவன் மனதிற்குள் ஒரு நிம்மதி தோன்றியது. போன முறை பெரியப்பா கேட்டபோது சொல்ல தெரியாமல் விட்ட விஷயம் இதுதான், பெண் அழகாக இருக்க வேண்டும் என்பது. அது கேட்காமலே கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் பிடிச்சிருக்கு பெரியப்பா என்றான். என்னப்பா இது, எந்த விவரமும் கேட்காம பிடிச்சிருக்குங்கிற? பொண்ணு பேரு, படிப்பு எல்லாம் தெரிய வேண்டாமா? அவனுக்கு அதெல்லாம் தேவைப்படவில்லை. பெண்ணை பார்த்ததும் பிடித்து விட்டது, அதை மறக்காமல் சொல்லிவிட்டான். ஆனால் அதை அவரிடம் காட்டிக்கொள்ளாமல், பேர் என்ன? படிப்பு பற்றி கவலை இல்லை, எழுத படிக்க தெரிந்தால் போதும். அவர் அவனை விசித்திர பிறவியை பார்ப்பது போல் பார்த்தார். ஏன்பா, நீ கல்யாணத்துக்கு தானே பொண்ணு பார்க்க சொன்ன? வீட்டு வேலைக்கு எதுவும் ஆள் பார்க்க சொன்னியா? ஏ, என்ன பெரியப்பா, புரியல. இல்ல, உனக்கு சமமா பொண்ணு பார்க்காம அடிமட்டமா பார்க்க சொல்றியே, அதான் கேட்டேன். என்ன பெரியப்பா இப்படி சொல்லிட்டீங்க? என்னோட மனைவிக்கு என் வீட்டுல முழு உரிமையும் சுதந்திரமும் இருக்கும். அவ படிச்சவளா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தானே சொன்னேன். அவ படிச்சிருந்தாலும் நல்லதுதான். ஒரு வழியாக அவர் சமாதானம் அடைந்து, பொண்ணு பேரு சாருமதி, படிப்பு பிஎஸ்சி, ஊரு நம்ம ஊரு தான், நல்லா வாழ்ந்த பாரம்பரியமான குடும்பம், இப்போ நொடிஞ்சிருச்சு என்று பெண்ணை பற்றிய விவரம் சொன்னார். அவனுக்கு முழு திருப்தியாக இருந்தது. சாருமதியின் வீட்டில். இப்போ கல்யாணத்துக்கு என்னமா அவசரம்? நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு கல்யாணத்துக்கு அவசரப்படுற? படபடத்தாள் சாருமதி. ஒன்னும் இல்லைன்னு தாண்டி அவசரப்படுறேன். உங்க அப்பாவை நம்பி நான் உன்னை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நல்லா வாழ்ந்த குடும்பங்கிற பேர் மட்டும்தான் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நான் உன்னை கரையேத்தணும். ஏதோ நல்ல காலம் வந்து உனக்கு ஒரு நல்ல வரம் வந்திருக்கு, அது உனக்கு பிடிக்கலையா? என்னம்மா இப்படி சொல்ற? நல்ல வரனா வந்தா மட்டும் போதுமா? அவங்களுக்கு சமமா நாம செய்ய வேண்டாமா? ஏமா இப்படி பேராசப்படுற? நாளைக்கு அவங்க வந்து பார்த்துட்டு நம்மளால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு அவங்களாவே வேண்டான்னு சொல்லிட்டு போறதுக்கு பதில் நாமே இப்போ வேண்டான்னு சொல்லிடுறது மரியாதையா இருக்கும். விளக்க முயன்றாள் சாருமதி. ஐயோ குட்டிமா, உனக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாமா, பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்றாங்கடி. இதை கேட்டதும் சாருமதியின் முகம் சுருங்கியது. எதுவும் வேண்டான்னு சொல்லி ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்டாலும் என்ன தள்ளி விட்டுடுவியாமா? கலங்கிய குரலில் கேட்டாள். என்னடி பெரும்பேச்செல்லாம் பேசுற, அவங்க பிச்சைக்காரங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, இப்படி எதுவுமே வேண்டான்னு சொல்லி நம்ம கிட்ட வந்திருக்காங்கன்னா நம்மளை விட மோசமான நிலையில தான் இருக்கணும். நம்மளை விட மோசம்னா அது பிச்சைக்காரன் தான், இதுல என்ன சந்தேகம்? தாயும் மகளும் பேசிக் கொண்டிருக்கும் போது
தந்தை உள்ளே தள்ளாடி கொண்டு வந்தார். சாரு முகம் சுழித்தாள். பாத்துக்கோடி, இந்த மனுஷங்கிட்ட உன்னை எத்தனை நாள் வச்சு ஊறுக போட சொல்ற? பையன் போலீஸா, திருச்சியில வேலையா, அரசாங்கத்திலேயே வீடெல்லாம் கொடுத்துருக்காங்களாம். அப்புறம் உனக்கு என்னடி கவலை? சாருமதிக்கு உவப்பாக இருந்தது. சரி, நம் நிலைமைக்கு இதுக்கு மேல் ஆசைப்படக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டாள். அப்பாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்து அந்த பையனோட போட்டோவை காட்டுறேன். இப்போ அந்த பையனோட விவரத்தை எல்லாம் அவங்க பெரியப்பா அந்த நோட்ல எழுதி வச்சிருக்காரு, பார்த்து படிச்சுக்கோ. சாருமதி கூடத்து சுவரில் இருந்த அலமாரியிலிருந்து அந்த நோட்டை எடுத்து பார்த்தாள். அதிர்ந்தாள். வேலை ASP என்று இருந்தது. அவளுக்கு கனவா அல்லது நினைவா என்றே தெரியவில்லை. சாதாரண கான்ஸ்டபிள் அல்லது ஹெட் கான்ஸ்டபிள் தான் மாப்பிள்ளையின் வேலையாக இருக்கும் என்று பார்த்தவளுக்கு படிப்பு IPS, வேலை ASP என்றதும் வானத்தில் மிதப்பது போல் இருந்தது. ஆஹா, கடவுள் எவ்வளவு நல்லவர், என்னை கைவிடவில்லையே. நானே படிச்சு முன்னேறணும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் எதிர்பாராமல் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா, இளமையின் வேகத்தில் மேலோட்டமாக சிந்தித்தாள். மாப்பிள்ளையின் படத்தை பார்க்காமலேயே IPS என்றதும் அவள் மனம் காக்க காக்க சூர்யாவை கற்பனை செய்து கொண்டது. அவள் மனம் அவள் சொன்ன பேச்சை கேட்க மறுத்து கற்பனை வானில் சிறகடித்தது. மகிழ்ச்சி பெருங்கடலில் திக்குமுக்காடினாள். ஆனால் அந்த மகிழ்ச்சி மாப்பிள்ளையின் படத்தை பார்க்கும் வரைதான் இருந்தது. அம்மா போட்டோவை கொடுத்ததும் மீண்டும் அதிர்ந்தாள். அந்த படத்தில் இருப்பவனுக்கும் காக்க காக்க சூர்யாவிற்கும் சம்பந்தமே இல்லை. மீசையை தவிர கடுமையான முகமும் விடைத்த மூக்கும் கூர்மையான விழிகளும். ஐயோ, இந்த முகத்தை பார்த்தா லவ் வராது போல இருக்கே, பயம்தான் வருது. அவள் வாய்விட்டு புலம்பினாள். ஆனால் கிடைக்கும் ஒரு வளமான எதிர்காலத்தை இழக்கலாமா? அவளுக்கு குழப்பமாக இருந்தது. இரும்பின் இதயம் தொடரும்.